கட்டுமானத்திற்கு ராபிட் வால் அழிவின் விழிப்பில் இருக்கும் இருபது வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்படி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது பிரதமர் தமிழகம் வரும்போது திமுகவை விமர்சித்து பேசுறதுனால திமுகவை தான் அது வெற்றி பெற செய்யும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் இது என்ன பார்வை ஒவ்வொரு முறையும் திமுக வந்து பாஜக விமர்சனம் பண்ணும்போது அது பாஜக வெற்றி பெற செய்யுமா ஒவ்வொரு முறையும் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நரேந்திர மோடி பாரத பிரதமரையோ பாஜகவையோ தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வர்றார் அதன் மூலமா பாஜக வளருமா ஒரு மாநில கட்சி ஒரு தேசிய கட்சியை விமர்சிக்கிறத மக்கள் பார்க்கறதும் தேசிய கட்சி சிட்டிங் பி எம்மா இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு மாநில கட்சியை விமர்சிக்கிறதும் ஈக்குவலாக பார்ப்பாங்களா சார் எல்லாமே ஈக்குவல் தான் கட்சி தலைவர்கள் தானே அவர் தேசிய கட்சியில் இருக்கனால பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு இவர் மாநில கட்சியில் இருக்கிற சீஃப் மினிஸ்டராக இருக்கார் அவ்வளோதான் அதில் என்ன இருக்கு மாநில கட்சியா மத்திய கட்சியாக ஆட்சியில் இருக்கிற கட்சியாக இதெல்லாம் யாரும் பார்க்குறதே கிடையாது விமர்சனத்தில் வேல்யூட் இருக்கா இல்லையா நீங்கள் கேட்ட கேள்வி பிரதமர் விமர்சிக்க விமர்சிக்க எங்களுக்கு வாக்கு கூடும் அப்படின்னு திமுக சொல்லுதுன்னே திமுக விமர்சிக்க விமர்சிக்க பாஜகவுக்கு வாக்கு கூடுமா இவ்வளோதான் பதில் அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இரட்டைகளை சின்னம் அதாவது புரட்சி தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் பார்க்கப்பட்டு இருக்கப்படக்கூடிய திராவிட கட்சிகள்லேயே இரண்டாவது பெரிய கட்சியாக பார்க்கப்படக்கூடிய அதிமுகவுடைய சின்னம் இரட்டைகள் இதை முடக்குவதற்கான முயற்சிகளை பாஜக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மறைமுகமா எடுக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படும் இல்லவும் காலகாலமாக அப்படி தான் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பொழுதுபோகணும் எந்த விதமான வேலிட் ப்ரூஃபும் கிடையாது அவங்க கட்சிக்குள்ளே சண்டைங்கிறது யாராவது மறுப்பாங்களா அவங்க கட்சியில் இருந்த பொதுச் செயலராக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமதி சசிகலா அவர்கள் தான் நீக்கினாங்க அந்த கட்சியுடைய துணை புச்சலாக இருந்து ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் யார் யாரெல்லாம் பிரச்சாரம் போனார்களோ அவர்கள் தான் திரு டிடினா நீக்கினாங்க கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சொல்லி எல்லாம் மண்ணாக இருப்போன்னு சொன்ன அவரை திருப்பி கட்சியிலிருந்தீங்க ஒரே போய்சலாளர் தான் அதை நாங்கள் தான் சொல்லி திருப்பி நீக்கிறது முடியும் அப்போ ஏடிஎம்கே பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்போ பாதிக்கப்பட்டவங்க டிஸ்பியூட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்போ இதில் வந்து அவர் இவரு அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை ரெண்டு பேர் கோர்ட்டுக்கு போகிறாங்க நீதிபதி தப்பு பண்ணுறாரு அந்த அந்த தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணுறாரு என்ன கணக்கு சண்டைன்னு கோர்ட்டுக்கு போனது நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் ஒரு பக்கம் தானே தீர்ப்பாக முடியும் அப்போ உங்களுக்கு சாதமா தீர்ப்பு வந்த போது அப்போ ஒன்று பேர் டிடிவிக்கு அநீதி அளிக்கப்பட்டதா சசிகலா அநீதி அளிக்கப்பட்டதா அவங்களுக்கு சாதமா தீர்ப்பு வரலையே அப்ப திரு ஓ சாதமா தீர்ப்பு வந்துச்சே அப்போ பாஜக பண்ணாங்கன்னு சொல்லி ஒத்துக்கங்க அன்னைக்கு எங்களுக்கு நன்மை செய்தது பாஜக சொல்லுங்க இன்னைக்கு தீமை செய்து பாஜக ஒத்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு சாதமா தீர்ப்பு வரும்போது நியாயமான தீர்ப்பு உங்களுக்கு பாதகமான ஒரு பிரச்சனை இன்னும் தீர்ப்பு இருப்பது வரல வருமோ அப்படின்னு சந்தேகத்துல பாஜக சரி நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கறத ஒரு பக்கம் பாக்கலாம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் இல்லையா இல்ல இப்ப என்ன தேர்தல் மனு கொடுக்கறாரு தேர்தல் ஆணையம் வாஷிங் ஜுடிஷியரி பாடி இரட்டை இலையை வந்து நீங்க அவங்களுக்கு கொடுக்க கூடாது எங்களுக்கும் வேற சின்னம் கொடுங்க அவங்களுக்கும் வேற சின்னம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க நீதிமன்றம் ஏற்கனவே அது சார்ந்த தீர்ப்புகளை வழங்கி இருக்கு இந்த நேரத்துல தேர்தல் நேரத்துல அதற்கு பதில் கேட்கறதே வந்து உள்நோக்கம் இருக்குன்ற என்ன செய்யணும் பெட்டிஷன் தூக்கி போட்டணும் நீங்க வந்து ஒரு தேர்தல் ஆணையம் அதை நிராகரிக்கலாம் இல்லைங்களா அதுதான் சொல்றேன் பெட்டிஷன் தூக்கி போட்டா உங்களுக்கு நியாயமா இருக்கும் இல்லையா நீங்க ஒரு புகார் சொல்றீங்க சார் எனக்கு ஒரு அநீதி நடந்துருச்சுன்னு அதை தூக்கி கடாசிட்டா நியாயம் சட்டம் அதான் உங்க ஊர்ல இல்லையா இதுதான் உங்க ஊர் ஜனநாயகம் ஒருத்தர் கம்ப்ளைன்ட் பண்றாரு சார் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணு பதில் சொல்லுங்க இது எப்படி தப்பாகும் அது அநியாயமான கம்ப்ளைண்டா இருக்கட்டும் அது அப்புறம் ஆனா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண அவருக்கு ஒரு அவர் எனக்கு ஒரு அநீதி அளிக்கப்பட்டிருக்குங்க அது ஏன் சின்னங்க ஏன் கட்சிங்க அவங்க பிடிங்கிட்டாங்க என்னை வெளியே துரத்தி விட்டாங்க எனக்கு வந்து கொடுங்கன்னு ஒருத்தர் கேட்கிறாரு அப்படி அங்க என்ன பிரச்சனைன்னு பிரச்சனை ஒரு வீடு உங்க வீடு இது இன்னொருத்தர் ஏன் வீடு சண்டைக்கு போறாரு கோர்ட் போனா உங்களுக்கு சார் நான் ஏன் வீடு சார்

திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணியாக பார்க்கப்பட்டது தேர்தல் அறிக்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பல வாக்குறுதிகள் கருணாநிதி காலத்தில் இருந்த வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கு தேசிய அளவில் வெற்றி பெறக்கூடிய கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியினுடைய வகையில் வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கு திமுகவினுடைய வாக்குறுதிகள் உங்கள் பார்வையில் நிறைய விஷயங்கள் அதில் நிறைவேற்றப்பட முடியாதவை நிறைய விஷயங்கள் அவர்கள் இருந்தபோதே நிறைவேற்றாதவை திமுகவினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் வழியாக இருக்கு இருபத்தி ஓரு கொடுக்குறாங்க இதுல வாரிசுகளுக்கு வாய்ப்புகள் குறைக்கப்பட்டிருக்கு இரண்டாவது புதிய வேட்பாளர்கள் அதுல நிறைய பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு வாரிசுகளுக்கு வாய்ப்பு குறைக்கப்பட்டிருக்கு எப்படி எங்க குறைக்கப்பட்டது பொன்முடி அவர்களுடைய மகனுக்கு சரி கொடுத்தாச்சு இரண்டு பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப ஒருத்தருக்கு காலி பண்ணியாச்சு ரெண்டு பேர் கொடுத்தாச்சு அப்புறம் தமிழிச்சி யாரு வாரிசு தானே திரு தங்கப்பாண்டியன் முன்னாள் அமைச்சருடைய மகன் தானே கலாநிதி வீராசாமி யாரு முன்னாள் அமைச்சருடைய மகன் தானே அப்ப இவங்க உங்களுக்கு வாரிசா தெரியல எங்க குறைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு இவருக்கு மேல வேற ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் புதுமுகங்கள் அதிகமா பதினோரு பேருக்கு புது முகங்கள் கொடுக்க அவங்க கட்சியில உங்களுக்கு அதிருப்தி இருக்கு அந்த எப்பிகளுக்கு சரியா செயல்படலாம் கொடுத்திருக்காங்க ஏன் பழைய ஆட்கள் திரும்பி கொடுத்தாங்க இப்போ ஆட்களுக்கு நாலு பேருக்கு திரும்பி கொடுத்துருக்காங்க அப்போ பல அப்படியே இருபத்தொரு பேரில் பத்து பேருக்கு திரும்ப கொடுத்துருக்குறாங்க அப்போ என்ன அவங்க மேலே அதிருப்தி இல்லை பதினோரு மாற்றி விட்டுருக்காங்க அப்போ அவங்க அதிருப்தி அவங்க அப்போ அவங்களுடைய மக்களவை உறுப்பினர்கள் சரியாக சொல்லணும் அவங்களே நம்புகிறாங்க இப்போ இருபத்தோரு பேர் போட்டிவிட்டவங்களில்ல பழைய ஆட்லேயும் அப்படியே இருபத்தோரு பேர் தொடரல இப்போ உங்களுக்கு ராமநாதபுரத்தில் வந்து நவாஸ் திரும்ப அப்படியே போட்டிடுறாரு அப்போ அவங்க என்ன என்னங்கிறாங்க எங்கள் கேண்டிடேட் கரெக்டாக இருக்கிறாரு அவர் சரியாக வந்திருக்காரு போனோமே நல்லா செல்லவிட்டா திரும்ப அவரே போட்டிடறாரு நினைக்கிறாங்க அப்போ இவங்க கேண்டிடே மாற்றிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன இருக்கும் நீங்க சொல்லுங்க பாதி கேண்ட் நீங்க புதுமுகம் நீங்க சொல்லுங்க அப்படி வாய்ப்புகளை மாற்றி கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய கட்சி கிடையாது அதிமுக மாதிரி திரும்ப திரும்ப ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒரு சர்ப்ரைஸ் இருந்துகிட்டே இருக்கும் தர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் புதுசா அப்படின்னா நம்ம ஜெயலலிதா அவர்கள் வந்த காலத்துல பாத்துருக்கோம் தொண்ணூத்தி வந்து புது புது கேண்டிடா வந்துருப்போம் நமக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருக்கும் அப்ப அந்த மாதிரி கிடையாது திமுக வந்து எப்பயுமே யார் யார் எந்தெந்த தொகுதிங்கிறது தெளிவா இருக்கும் யார் யார் அமைச்சருங்கிறது தெளிவாக இருக்கும் நம்ம குழப்பமே இருக்காது அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க பதினோரு பேர் வந்து பத்து பேர் ஏற்கனவே இருந்தவங்க இருக்காங்க பதினோரு பேர் புதுசாக வந்திருக்காங்க

அது உடனே பணிஞ்சு போறதோ குனிஞ்சு போகிறதெல்லாம் கிடையாது அது வந்து கட்சியுடைய பெரிய கூட்டணியில பெரிய கட்சி அஞ்சு கட்சி தான் அஞ்சு சீட் தான் அவங்க போட்டிடுறாங்க மற்ற ரெண்டு தான் போட்டிடுறாங்க இருபத்தி ஏழு தூதி போக முப்பத்தி மூணு தூதி அவங்க தான் போட்டி எடுப்பாங்க அதிமுக தான் போட்டிட போகுது அப்போ அவங்க தானே பெரிய கட்சி அது என்ன உங்களுக்கு குழப்பம் இருக்கு ஸோ இதனால ஒன்று அது போக நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்தில் திருமதி பிரேமலதாவும் திரு எடப்பாடி பழனிசாமி ப்ரெஸ் மீட் கொடுத்து எல்லாமே சந்திச்சு அதிமுக அலுவலகத்துக்கு அவங்க வந்தாங்க நம்ம பேசிட்டு இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தேமுதிக அலுவலத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி போப்புறாரு அப்போ இதெல்லாம் ஒன்று அதனால வந்து ஒன்று அவ இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கல கேண்டிடேட்ஸை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அதிமுக ஒரு மாநில கட்சிங்கிறதுனால அவங்களுடைய ஃபோக்கஸ் எப்பயுமே சட்டமன்ற தேர்தலில் தான் இருக்கும் ஏன்னா இந்த முறை அவங்க அதிக ரிஸ்க் வேறு எடுக்க வர மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாமே பாஜக கூட்டணி இல்லைங்கிறனால அந்த இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் ஒரு பெரிய தயக்கம் வந்துருச்சு நம்ம ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தயக்கம் வந்துருச்சு அதனால் அவங்க எல்லாம் டக்குன்னு லைலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து மற்றவர்களை நிப்பாட்டி வச்சுருவாங்க திரு அண்ணன் சி வி செல்வம் ராஜ்யசபாக்கு நிற்கிறாரு பாஜக கூட்டணி வேண்டாம்னு சொன்னவர் லோக்சபாக்கு நிற்கலாம்ல ஒரு ஸ்ட்ராங் வார்டான அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே முன்னாள் அமைச்சர் பெருமக்கள்லாம் நிக்கலாம்ல என்ன கெண்டுச்சு ரொம்ப வலுவா இருக்கும்ல அவங்க எல்லாம் ஜீப்பாங்கல்ல ஒரு பேச்சுக்கு தங்கமணி நிக்கிறார் ஒரு பேச்சுக்கு வேலுமணி நிக்கிறார் இப்போ நம்ம எம்எல்ஏவாக இருக்கிறாங்களே இருக்கு இருக்காங்களா கேட்கலாம் நயனார் நாயந்திரன் தமிழ் திருமதி ரிசைன் பண்றது நிற்கிறாங்கல்ல நான் சொல்றது ஒரு வலுவா நாட்கள் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க கோயம்புத்தூர்ல ஒரு எக்ஸ் ஒய் நிக்கிறார் அதுக்கு வேலுமணி நிக்கிறார் யாருன்னா போட்டி இருக்கும் சும்மா சொல்லுங்க வேலுமணி வேலுமணின்னா கடுமையான போட்டி இருக்கு பாயிண்ட் அப்ப உங்களுடைய ஹெவி வெயிட்ஸ் நீங்க இறக்கி விட வேண்டியதானே ஹெவி வெயிட்ஸ் எல்லாருமே பின்னாடி தயங்குறாங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற செய்தி அதிமுக கூட்டணியில அவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு பத்தி ஒரு யோசனை வந்துருது திமுக கூட்டணி அப்படியே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படியே இருக்காங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தொன்னு இருந்த அதிமுக பாஜக தேமுதிக அதிமுக பாஜக பாமக கூட்டணி இப்ப இல்ல அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு பக்கம் போயிட்டாங்க தேமுதிக அதிமுக அந்த பக்கம் பாஜக பாமக அந்த பக்கம் போயிட்டாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு டவுட் வருது அப்போ அவங்க வந்து யார் யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சீட் கொடுக்கலாம் இந்தியா ஒரு நிர்பந்தம் அதிமுகவுக்கு உருவாக்கி இருக்கா ஏன்னா தன்னுடைய தலைமையில ஒரு மெகா கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பை அதிமுக தவற விட்டுருச்சு பாமக வெளியில போனதுனால தேமுதிகாவையாவது எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்ன்ற ஒரு நிர்பந்தம் இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லா கட்சிக்கும் இருந்துச்சு இல்லை எல்லா கட்சியும் நிர்பந்தம் திமுக இல்லையா திமுக இதுக்கு வந்து எல்லாருக்கும் சமரசம் பண்ணி எல்லாருக்கும் அவங்க கேட்கிற சீட் அப்படியே கொடுத்தாங்க இன்னைக்கு திமுகவோட தயவுல அவங்க ஜெயிக்கிறாங்களோ அவங்க தயவுல திமுக ஜீக்கிதா யார் பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைல திமுகவா அதில் குழப்பமும் குழப்பம் இல்லை அப்போ விடுதலை சிறுத்தைகள் கேக்கிறதையும் அப்படியே ஒன்று ஒன்று குறைச்சிருக்கலாம்ல காங்கிரஸ் கேட்கறது அப்படி கொடுங்க அப்ப எல்லாருக்குமே இந்த அழுத்தம் இருக்கு அது வந்து அதிமுகவுக்கு இந்த அழுத்தம் இருந்தது அதே அழுத்தம் பாஜகவுக்கு இருந்துச்சு நம்ம தோற்றக்கூடாது நமக்கு வந்து ஒரு பெரிய கூட்டணி வரணும் அதே அழுத்தம் திமுக எல்லாருக்குமே எலெக்ஷன்கிறது வந்து ஒரு முக்கியமான காலகட்டங்கள் அவர் வந்து அந்த அழுத்தம் எல்லாருக்கும் பொதுவான முதன்முறையாக பாஜக தலைமையில கூட்டணி அப்படின்றது தமிழகத்தில் அமையுது அப்படி இருக்கும்போது அதிமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகள் பாஜக கூட்டணியில் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல அமைஞ்சதும் அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல திரு பொன்னார் அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ஈரோடு இருந்தபோதே அப்போ வந்து கிட்டத்தட்ட பதினெட்டர் சதுர வாக்குகள் வாங்கினாங்க அது அதிகமான தொகுதிகளை தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்டாலும் அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணின்னா அது வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி தான் அது ஏற்கனவே நின்று